மீண்டும் சேது சமுத்திர கால்வாய் திட்டம் என்ற தமிழன் கால்வாய் ஏன் முன்னெடுக்கப்பட வேண்டும், அது முடித்தால் என்னென்ன பயன், அதனுடைய வரலாறு என்ன, அது ஏற்பட்டால் எந்த அளவுக்கு பொருளாதார பலனும் அதேபோல் தமிழ்நாட்டின் வளமும் ஏற்படும் என்பதையெல்லாம் சுருக்கமாக இந்த கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்திருக்கிறார் என்றாலும் முழுமையாக இப்போது விளக்கப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. நல்ல வாய்ப்பாக உண்மைகள் எப்போதும் களபலியாவதில்லை. ஆரம்பத்தில் அது தோற்று விடுவதைப் போல இருந்தாலும் இறுதியில் உண்மை வெற்றி பெற்றே தீரும் என்பதற்கு அடையாளம்தான் இந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை பற்றி இதுவரையிலே செய்த மோசடி பிரச்சாரமெல்லாம் இப்போது மிகப்பெரிய அளவுக்கு சூரியன் முன்னாலே இருக்கக்கூடிய பனி உறைவதைப் போல இன்றைக்கு உறைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதை பற்றி தமிழ்நாடு முழுக்க விளக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் வாய்ப்பு ஏற்படும் போது அவசியம் இந்த பிரச்சாரத்தை கட்சி வேறுபாடு இல்லாமல் கருத்து மாறுபாடு இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழக இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு, தமிழக வணிகர்களுடைய தொழில் வளம், இந்திய நாட்டின் மட்டுமல்ல பல்வேறு தமிழ்நாட்டு துறைமுகங்களுடைய எதிர்கால வளர்ச்சி, இப்படி பல கண்ணோட்டத்தோடு பார்க்குற நேரத்தில் அத்தனையும் பயன்படக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு தான் இந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டம். ஏதோ திராவிடர் கழக திராவிட முன்னேற்ற கழக பிரச்சாரத்துக்கான ஒரு அரசியல் கருவி அல்ல, மாறாக வளர்ச்சி என்பதிலே அக்கறை உண்டால் உண்மையிலேயே அவர்கள் இதை எடுத்து சொல்ல வேண்டும். எனவே தான் இதை பற்றி எந்த விதமான உங்களுக்கு ஐயம் ஏற்பட்டாலும் என்னென்ன வகையில், ஏனென்றால் இடையிலே ஒரு நீண்ட இடைவெளி இருக்கிறது, நேற்று நடந்ததையே இன்றைக்கு மறந்துவிடக்கூடியவர்கள் நம்முடைய மக்கள். எனவே நமக்கே கூட மறதி அதிகம், மக்களுடைய மறதி தான் பல நேரங்களிலே அரசியல் நடத்தக்கூடியவர்களுக்கே மூலதனம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு இதை நினைவூட்டி தொடங்குகிறோம். இதனுடைய மிக முக்கியமான அடுத்த கட்டமாக வருகிற 27ஆம் தேதி மதுரையில்தான் ஏற்கனவே அவர்கள் இந்த திட்டத்தை நம்முடைய பிரதமராக இருந்த நேரத்தில் மன்மோகன் சிங், முத்தமிழறிஞர் கலைஞர், அதுபோலவே காங்கிரசினுடைய தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மையார் அனைத்து கட்சி தலைவர்களை வைத்து தொடங்கினார்கள். அந்த இடத்திலேயே மீண்டும் அனைத்து கட்சியினரையும் அழைத்து திராவிடர் கழகம் வருகிற இடத்துல 27ஆம் தேதி அன்றைக்கு முதல்ல மிகப்பெரிய திறந்தவெளி மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க சுழன்றடிக்கும் சூறாவளியைப் போல இந்த பிரச்சாரத்தை மூளை முழுக்கெல்லாம் வட்டி தொட்டியெல்லாம் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். இது எங்களுக்காக அல்ல, நம்முடைய சந்ததிக்காக. அதுவும் அவர்களுக்கு எப்படி லாபம் நினைப்பீர்கள், இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்தால் முன்பு எப்போது அது துவங்கப்பட்ட காலத்தை விட இப்போது இன்னும் அதிகமாக சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தினுடைய திட்ட பணிகள் முடிக்கப்பட என்பதற்கு காரணங்கள் ஏராளம் வந்திருக்கின்றன. அந்த கால சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதற்கு முன்னாலே சில செய்திகளை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை பற்றிய கேள்வி பதில் ஊன்றி படித்து உண்மையை உணருங்கள், அந்த புத்தகம் தான் இங்கே சொன்ன கவிஞர் அவர்களும் இப்படி சொன்னார்கள், ஊன்றி படித்து உண்மையை உணருங்கள். சேது சமுத்திர திட்டமும் ராமன் பாலமும் என்று இதில் எழுதி, இது இப்போது அடுத்த பதிப்பு வந்தால் 10வது பதிப்பு. எப்போது தொடர்ச்சியாக நம்முடைய இயக்கம் என்னென்னா, பேசுகிறது ஒரு அரை மணி நேரம் தான் பேச முடியும், அதில் எல்லா செய்திகளையும் எடுத்து சொல்லவிட முடியாது. நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கியிருக்கிறீர்கள், இதை பரப்ப வேண்டும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா 5 புத்தகம் 6 புத்தகம்னு ஒரு அடியை வாங்கியிருக்கிறார்கள், மற்றவர்கள் கொடுக்க வேண்டும், விவாதிக்க வேண்டும். சந்தேகம் இருந்தால் எங்களிடத்த கேளுங்க, நம்பாதீர்கள். ஐயா அவர்கள் கூட்டம்தான், திராவிடர் கழகமும் சுயமரியாதை இயக்கமும் திராவிட இயக்கமும் தான் நம்பாதே என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு இயக்கம். மற்றவர்கள் எல்லாம் மதவாதிகளாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் ஆன்மீகம் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்பு நம்பு, இல்லையானால் நரகத்துக்கு போய்விடன்னு அச்சுறுத்துவதான். கடவுள் நம்பிக்கையே நம்பிக்கை தானே,
எங்கள் ஆதாரம் என்னன்னு கேட்டப்போ சொன்னாங்க, அருள்மொழி அவர்கள் சொன்னாங்க, ஒரு ஆதாரம் கிடையாது, நாங்கள் நம்புகிறோம் அவ்வளோதான், யார் வேணாலும் எந்த இடத்த வேணாலும் சொல்லலாம், இன்றைக்கி நாங்கள் நம்புகிறோம். இங்கே நாளைக்கு கொஞ்ச நேரம் அவங்க தூங்கிட்டு இருந்தால் இங்கே ஒரு பிள்ளையாரை கொண்டு வந்து வச்சுருப்பான், பிள்ளையார் இங்கே தான் இருந்தார், அந்த இடத்த தான் பெரியார் மாற்றிட்டாரு, அதனால் இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம்னு வருவான். அப்போராமே இது வடநாடு இல்லை, இங்கே வந்தால் என்ன விளைவுகள் அனுபவிப்பான்னு அப்புறமா தெரிஞ்சு கொள்ளப்போ, அதுதான் மிக முக்கியம். எதுக்காக சொல்கிறேன், மக்களுக்குரிய அந்த பிரச்சாரம். ஆகவே உண்மைகள் பலியாகக்கூடாது, உண்மைகள் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புத்தகம். இதை வந்த உடனே என்ன பண்ண, இதே தலைப்பில் இதே போல் இந்த விடாமல் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது, அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இந்த திட்டங்கள் எழுச்சி சொன்னார், கவிஞர் அவர்கள் சொல்லும்போது எழுச்சி நாள் கொண்டாடினாங்க, எல்லா திமுக திக மாநாடுகள் தீர்மானங்கள் பொதுக்குழுக்கள் அத்தனையிலையும் வலியுறுத்தி தீர்மானங்கள். இதை வைத்து கொண்டு கலைஞர் அவர்கள் மிக சிறப்பாக பேசிய உரை இருக்கிறதே, சென்னை அமைந்த கரையில் முல்லாரெட்டி அவென்யூன்னு இருக்குது, சாந்தி காலனி இந்த பக்கத்தில், அந்த பகுதியில் அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து அங்கே சிறப்பாக பேசும்போது கலைஞர் அவர்கள், நாங்கள் எல்லாரும் பேசி முடித்தோம், அதுக்கப்புறம் கலைஞர் இறுதியான உரையாற்றினார், அதில் தான் சேது சமுதிர திட்டம் என்று மிக தெளிவாக இதில் விளக்கி அருமையாக சொன்னார். அவருக்கே உரிய முறையில் அவள் தெளிவாக சொன்னபோது, இந்த திட்டத்தினால் எவ்வளோ பெரிய வசதி ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒரு 400 கிலோமீட்டர் பயணம் குறையும், அதனால் எரிபொருள் மற்ற நேரம் பயண நேரங்கள் 20 மணி நேரம் குறையும் அப்படிங்கிறத சொல்லும்போது, மற்ற ஆதாரங்கள் இதெல்லாம் எடுத்து சொல்லியிருந்தேன், அவருக்கே உரிய முறையில் முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன சொன்னார், எடுத்த உடனே தன்னுடைய சொந்த அனுபவத்தை வைத்து ஒரு கருத்தை சொன்னார், மக்களுக்கு பளிச்சுன்னு விளங்குற மாதிரி. பல நண்பர்களுக்கு தெரியும் குளித்தலை, அதே மாதிரி மற்ற பகுதிகள் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய முசிறி, இந்த ரெண்டு பக்கம் இருக்கும், நடுவில் ஆறு ஓடிக்கொண்டிருக்குது. நான் குளித்தலை தொகுதியில் போய் நின்றேன், அப்போ வந்து அந்த மக்கள் என்ன கேட்டாங்க, ஒன்றே ஒன்று, நீங்கள் வெற்றி பெற்றா எங்களுக்கு ஒரு பாலம் கட்டி கொடுக்கணும், ஏன்னா இங்கேருந்து நாங்கள் சுற்றிக்கிட்டு திருச்சி போய் தான் அதுக்கப்புறம் முசிறி வர வேண்டியிருக்கு, அது யூ மாதிரி கூறாமல், அதுக்கு மேலே பாலம் கட்டினா குறுக்க லாட மாதிரி இருக்குது அது, அப்படி அந்த பக்கம் அதில் இப்படி போகலாம், ரொம்ப சுருக்கமாக இருக்கும், ஒரு இதுவரையில் நாங்கள் படகுல தான் போயிட்டுருக்குறோம், சவாரி பண்ண முடியல, மற்ற பயணங்கள் போக முடியல அப்படின்னு உடனே நான் பதில் சொன்னேன், வேறு ஒன்றுமே இல்லை, நான் வந்து இப்போ எதிர்கட்சியானால் ஆளுங்கட்சியான இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இல்லை, ஒருவேளை ஆளுங்கட்சியாக வந்தால் அந்த வாய்ப்பு இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு அது செய்வோம்னு சொன்னார். அதே மாதிரி முதல்வர் அண்ணாவுக்கு பிறகு ஒரு முதல்வராக வந்து பாலத்தை சொன்னபடி கட்டினார். சொன்னதை செய்வதும் செய்வதை சொல்லுவதும் தான் திராவிடர் இயக்கத்தினுடைய பணி. கட்டினது மட்டுமல்ல, அந்த பாலத்துக்கு பெரியார் பாலம்னு பேர் வச்சார், அதுதான் ரொம்ப மிக முக்கிய இன்னைக்கு இருக்குது. ரொம்ப சுருக்கமாக வசதி, மக்கள்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்க பூரா, ஏன்னா திராவிட கழகத்துக்காரனும் திமுகவுக்காரனும் மட்டும்தான் அதில் பாலத்தில் பயணம் பண்ணுறாங்களா, பாஜக அண்ணாமலை போகிறது இல்லையா, இல்லை மற்றவர்கள் போகிறது இல்லையா, மற்ற யாருக்கு, பொதுமக்களுக்கு. அது மாதிரி இந்த பயணம் இந்த வேலை வாய்ப்புகள் சொல்லும்போது சேதுரம்ப கால்வாய் திட்டம் என்பது இருக்கிறத, ஒரு வளர்ச்சி திட்டம். இன்றைய பிரதமர் நல்ல வித்தைக்காரர், உங்களுக்கு தெரியும், நிறைய வித்தைகள் செய்வார், அறிவியலை பற்றி பேசுவார், அதே நேரத்தில் மற்றெல்லாம் பேசுவார். அவர் மிக முக்கியமாக பெரிய சத்தம் கொடுத்தார் தேர்தலில், அவர் சொந்த சத்தம் கொடுத்து தான் தொடர்ந்து ஆட்சியில் 8 ஆண்டு 9வது ஆண்டு இப்போ வந்து கொண்டிருக்கிறார். திடீர்னு எல்லோரும் தூங்குறவங்கெல்லாம் விழிக்கிற மாதிரி கொடுத்தார், சப்கா சாத் சப்கா விகாஸ்னார். என்ன அதுக்கு அர்த்தம்னா, திடீர்னு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், வளர்ச்சி தான் எங்களுக்கு மிக முக்கியமான இலக்கு என்று சொன்னால், நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை சேது சமுதிர கால்வாய் திட்டத்தை எடுக்க வேண்டாமா, இதுதான் எங்களுடைய முதல் கேள்வி. இல்லை இல்லை, அது வந்து ராமர் பாலம் அப்படி சொன்னது, அது இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்களே, இதுவரையில் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்ததை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நாளைக்கு தான். ரொம்ப காலத்துக்கு முன்னாலே எங்கள் பத்திரிக்கையில் விடுதலையில் முரசொலியிலலாம் என்ன போடுவோன்னா,
நாங்கள் ஐயா டெஸ்யூ பேபி வரும்னு சொல்லுவார். இப்போ டெஸ்யூ பேபி வரும் புருஷர் குழாய் சொன்னோம் சொல்லுகிறார்கள், அதுதான் மிக முக்கியம். நாங்கள் முன்னால் சொன்னோம், இப்போ சொல்லுகிறார்கள். ஏன்னா உண்மை பிறகுதான், உண்மையை ஒப்புக்கொண்டு சொல்கிற மாதிரி. இன்றைக்கி வேறு வழி இல்லையே. எவ்வளவு பெரிய திட்டத்தை, 2000 கோடி திட்டத்தை எப்படியெல்லாம் அமைச்சர் டிஆர் பாலு அவர்கள் அவ்வளவு கவலை எடுத்தாருங்கிறத இங்கே ஓய்வு பெற்ற அதிகாரி நண்பர் வேலுமணி அவர்கள் எடுத்து சொன்னார். தோழர்களை என்ன காரணம், கலைஞர் விடாமல் கேட்டுட்டு இருப்பார். அவரை சந்திக்கும் போதெல்லாம் உன்னை கப்பல் மந்திரியாக அந்த துறையை கேட்டு வாங்கினார். இன்னும் கேட்டால் அவருக்கு இருந்த வாய்ப்பில் அந்த கப்பல் துறைக்கே அவர் வரணும். ஏன், எதுக்காக, சொந்தத்தில் அவர் என்ன தனியாக கப்பல் விடுறதுக்காக இல்லை. இந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டம் என்ற கனவு திட்டம் சரியே ராமசாமி மொழியார் அவர்கள் கொடுத்த திட்டத்திலிருந்து வரிசையாக வந்து இது ஒரு 150 ஆண்டுகால வரலாற்றை பின்னணியாக கொண்டிருக்கிற இந்த திட்டம் நிறைவேறினால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் குறிப்பாக தென் மாவட்டத்துக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும், தமிழ்நாடு செழுமையாகும், மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் என்று சொன்னார். அது வந்து தமிழ்நாட்டு கண்ணோட்டத்தோட அருமையாக ஐயா ஒரு கருத்தை சொன்னார், ரொம்ப மிக முக்கியமானது. இன்றைய சூழ்நிலையில் இன்னும் அதிகமான தேவை அதற்கு இருக்குது. அன்றைக்கு ஆரம்பித்ததை விட இன்றைக்கு அதிகமான சூழ்நிலை இருக்குது. சீனதும் அருணாச்சல பிரதேசம் அதை பற்றிய பிரச்சனைகள் என்ன, கடைசியாக தொட்டு காட்டினார் லேசா. இன்றைக்கு அம்பா தட்டை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே வந்திருக்கிற நேரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு துறைமுகங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது, ஆபத்து வருகிறது. இன்னொரு பக்கத்தில் அமெரிக்காவுக்கு மற்ற நேரத்தில் பாகிஸ்தானோடு பிரச்சனைகள் ஏற்பட்ட நேரத்தில் தி செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாட்டின் பாதுகாப்புன்னு இந்த விஷயத்தையே விட்டுருங்க, ராமர்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ராமரை கொண்டு நிறுத்த முடியுமா, அவர் வந்தார்னா ராமரை பார்த்துக்குவார்னு கண்ண முடிய முடியுமா, ராமருடைய வில்லையை நம்ம நம்புறது இல்லையா, இன்னும் ராஃபேல்ஸ் விமானம் தானே வாங்குகிறோம் நம்ம, வேறு வில்லையா ரஃபேல் விமானத்துக்கு தானே ஆர்டர் கொடுத்துருக்குறோம், இல்லை ராம அம்பு விட்டு அம்பு பல இடங்களில் போய் மரங்களை 7 மரங்களையும் துளைத்து அதுக்கு அப்பாலும் துளைத்து அதுக்கப்புறம் என்று நம்பிக்கொண்டிருக்க முடியுமா. இன்றைக்கி வெளிநாட்டு விமானம் பாரிஸில் செஞ்சது அங்கே செஞ்சது தான் வாங்கி நம்ம பாதுகாப்பு செய்கிறோம், ஏவுகணைகளுக்கு உத்தரவு கொடுக்குறோம். இந்த காலகட்டத்தில் அங்கே அதற்கு முன்னாலே 7th ஃப்ளீட் பழைய வரலாறு தெரிந்தவங்களுக்கு தெரியும், 7வது கப்பற்படை என்பது எங்கே வந்து நிறுத்தினா, திருகோணமலைக்கு பக்கத்தில் இருந்தாங்க. எனவே இந்தியாவுடைய கடற்பகுதி பாக் ஜலசந்தி இந்த பகுதிகளை எல்லாம் தாண்டி பார்க்கும்போது இந்திய நாட்டின் பாதுகாப்புக்கே இந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டம் அமைந்தால் அது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்ற கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்த்தால் இது தமிழ்நாட்டின் வளம் மட்டுமல்ல இந்திய நாட்டின் பாதுகாப்புக்கே இது பயன்படக்கூடிய ஒன்று என்பதை ஏன் மறக்க வேண்டும். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அதனால் செய்யக்கூடாது என்று இருக்க வேண்டுமா, ஒரே ஒரு காரணம் சொன்னாங்க, அதுவும் 3 பார்ப்பனர்கள் வேறு ஒன்றும் இல்லை. அவங்க நினச்சாங்க ஒரு சுப்பிரமணிய சாமி, ஒரு சோ ராமசாமி, இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அந்த அம்மையாரே முதல்ல சேது சமுத்திர கால்வாய் திட்டம் வந்தாக வேண்டும் அண்ணா சொன்ன வழியில் முதல்ல வந்தப்போ ஒரிஜினலாக போட்டாங்க தீர்மானத்தெல்லாம். நாம் விளக்கி சொல்கிறத விட இதனுடைய பலாபலன்கள் என்ன அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்கள். அவங்க எழுதின தீர்மானம் இருக்குது பாருங்கள், அந்த தீர்மானம் ரொம்ப தெளிவானது. இப்போ அதிமுக நண்பர்களும் இதை புரிந்து கொள்ளணும், அதுக்காக தான் சொல்கிறேன். பாவம் அவங்களுக்கு நேரம் இல்லை, அவங்களுக்கு கோர்ட்டு சண்டையே சரியாக இருக்குது, அதுதான் மிக முக்கியம். கட்சி யார் திட்டம் இருக்குன்னு தெரியல, அது வேறு விஷயம். அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அவர்களுடைய அடிப்படை என்ன, வேறு ஒரு காரணமும் இல்லை, எல்லாம் முடிஞ்சாச்சு, 2000 கோடிக்கு மேலே செலவழித்து இன்னும் 23 அதை மைல்கள் அளவுக்கு தான் கிலோமீட்டர் தான் பாக்கி இருக்குது, அதை முடிச்சிட்டா அப்போ அடுத்தது போ தேர்தல் வருது. தேர்தல் வந்தால் அந்த பெருமை காங்கிரஸுக்கு போய் சேரும், யூபிஏவுக்கு போய் சேரும், குறிப்பாக கலைஞருக்கு போய் சேரும், திமுகவுக்கு சேரும். ஆகவே அது வரக்கூடாது. இந்த அரசியல் பார்வை, அரசியல் கண்ணோட்டம், வேறு ஒரு காரணம் இல்லை. அதனால் முன்னால் என்ன சொன்னார்களோ அதுக்கு நேர் எதிராக ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொன்னார்கள். அதை மட்டும் உங்களுக்கு பழசியானா பழைய செய்திகள் நாங்கள் ஏதோ கற்பனையாக சொல்லலை, தனிப்பட்ட முறையில் பாராட்ட வேண்டிய நேரத்தில் எவரையும் பாராட்டுகிறோம், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் யாரையும் தெய்வ தாட்சியம் இல்லாமல் கண்டிக்கிறோம், எங்களுக்கு அதுதான். அந்த உரையிலே சொல்லும்போது நண்பர்களே,
இந்த பழைய செய்திகளை கொஞ்சம் நினைவூட்ட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். இதை பாருங்கள், இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2021 May 22 ஆண்டுகளுக்கு முன்னால். இந்த பழைய செய்திகள்லாம் இங்கே இருக்காருன்னா இது ஆவணம் இருக்கும். பெரியார் தடலில் எல்லா ஆவணமும் இருக்கும். அதுதான் மிக முக்கியம். அப்படி வரும்போது இந்த தேர்தலில் அந்த அம்மையார் அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிற சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை பற்றி அப்போ இவர்கள் எப்படி வரவேற்றார்கள் இதை தெரிந்து கொள்ளணும். இந்த விளக்கமெல்லாம் இப்போ நம்ம இவ்வளோ பேர் நம்ம பேசுகிறோம் பாருங்கள், இந்த விளக்கத்துக்கு எவ்வளோ அழகான தீர்மானம். இதுதான் ரொம்ப மிக முக்கியம், இதை தெரிந்து கொள்ளணும். சேது சமுத்திர திட்டம் தேர்தல் அறிக்கையில் சேது இந்திய தீபகற்பத்தை சுற்றி, இந்த விளக்கம் சொல்லிட்டால் இந்த படித்தா போதும், விளக்கமே தேவையில்லை. இந்திய தீபகற்பத்தை சுற்றி இதுவரை தொடர்ச்சியான கப்பல் போக்குவரத்துக்கேற்ற பாதைகள் இல்லை. மேற்கிலிருந்து கடல் வழியாக கிழக்கு நோக்கி கப்பல்கள் செல்ல வேண்டுமானால் இலங்கையை சுற்றி கொண்டுதான் செல்ல வேண்டி உள்ளது. இதற்கு தீர்வாக அமைவதுதான் சேது சமுத்திர திட்டம். இத்திட்டத்தின் படி ராமேஸ்வரத்துக்கும் இலங்கையின் தலைபன்னாருக்கும் இடையில் உள்ள ஆடம்ஸ் பிரிட்ஜ் பகுதியில், நன்றாக கவனியுங்கள், இதுதான் மிக முக்கியம். அப்போ ஆடம்ஸ் பிரிட்ஜ், அப்போ ராமன் உள்ள வரலை, ராமன் பாலம் அல்ல, ஆடம்ஸ் பிரிட்ஜ் பகுதியில் கப்பல் போக்குவரத்துக்கு தடையாக உள்ள மணல் மேடுகள் பாறைகள் அகற்றி ஆழப்படுத்தும் கால்வாய் அமைப்பதுதான் சேது சமுத்திர திட்டத்தின் தலையாய நோக்கம். சொல்வது யாரு? கலைஞர் அல்ல. சொல்வது யாரு? டிஆர் பால் அல்ல. சொல்வது யாரு? வீரமணி அல்ல. சொல்வது முன்னாள் முதல்வர், அந்நாள் எதிர்கட்சித் தலைவர், அப்போது இருந்து எல்லா வழியிலையும் இருந்தக்கூடிய அளவுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவருடைய திட்டத்துக்கீழே தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க, இந்த திட்டம் காலம் காலமாக ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு மேலாக பேசப்பட்டு வருகிறதே தவிர சரியாக உருவாகவில்லை. ஆங்கிலேயர் காலத்திலிருந்து பேசத் தொடங்கி நாடு விடுதலை பெற்ற பின் சற்றும் அதிகமாக பேசப்பட்டு பல்வேறு நிபுணர்கள் குழுக்கள் நியமிக்கப்பட்டு அறிக்கைகளும் தயாரிக்கப்பட்டு பின் கிடப்பில் போடப்பட்டு விட்டது. இத்திட்டத்திற்கு ஒரு உந்துதலை 1981 ஆட்சியிலிருந்த டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அரசு தான் கொடுத்தது. அதற்கு முன்னால் அண்ணா சொன்னார், மற்றதெல்லாம் தெரியாது, அவங்க கட்சிக்கு வரலை. அவங்க இந்த வரலாறே அவர்களுக்கு மற்றவர்கள் சொல்லி கொடுத்தா தான் தெரியும். ஆகவே இதை முன்னால் சொல்கிறேன், அவர் அன்றைக்கு ஏற்ப அவருடைய தலைவர் சொல்ல வேண்டும்ன்றதுக்கு அதுக்காக அரசியல் காரணமும் இருக்கலாம், ஒரு அரசியல் அதிகமான வரலாறு தெரியாத காரணமாகவும் இருக்கலாம். இது ஒன்றும் பெரிய அது முக்கியமானது இல்லை. இப்போ நமக்கு எம்ஜிஆருடைய பங்களிப்பை நம்ம வந்து இருந்தால் அதில் மறுக்கணுன்றது அவசியமும் நமக்கு கிடையாது. பூராமே அப்படி இருக்கக்கூடிய வகையில் இத்திட்டத்திற்கு ஒரு உந்துதலை 1981 ஆட்சியிலிருந்த டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அரசு தான் கொடுத்தது. இருப்பினும் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய மத்திய அரசு இத்திட்டத்திற்கான உரிய கவனத்தையோ முக்கியத்துவோ கொடுக்கவில்லை. தற்பொழுது ஆட்சியில் இருக்கிற பிஜேபி திமுக கூட்டணியின் அரசின் பிரதமர் சென்னை வந்தபோது சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்படும் என்று வாக்களித்தார். இப்போ பிஜேபி அதாங்க திமுக வாக்களித்தார். அதற்கு முன் ராமேஸ்வரம் வந்து சென்ற அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் இதே பல்லவியைத்தான் பாடினார். ஆனால் நடந்தது என்னவென்றால், ஏற்கனவே பலமுறை ஆய்வு செய்யப்பட்ட இந்த திட்டத்தை மீண்டும் ஆய்வு செய்ய போகிறோம் என்று தான் இப்போதும் சொல்லப்படுகிறதே தவிர இத்திட்டத்திற்கு தற்போதைய பட்ஜெட்டில் இடஒதுக்கீடு செய்யப்படலை. சேது சமுத்திர திட்டத்தால் நம் நாடு மட்டுமல்ல தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் கடலோர பகுதிகளில் அமைந்துள்ள நாடுகள் அனைத்தும் பயனடையும். வாணிபமும் தொழிலும் பெருகும், அந்நிய முதலீடு அதிகரிக்கும், அந்நிய செலாவணி அதிகம் கிடைக்கும், கப்பலின் பயணத்தூரம் பெருவாக குறைவதால் எரிபொருளும் பயண நேரமும் மிச்சமாகும், ஏற்றுமதி இறக்குமதி அதிகரிக்கும். குறிப்பாக ராமநாதபுரம் போன்ற மிக மிக பிற்பட்ட தமிழக தென்பகுதி மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும், வேலைவாய்ப்பு பெருகும், தூத்துக்குடி மறைமுகம் சர்வதேச அளவில் விரிவடையும், சுற்றுலா வளர்ச்சியடையும்.
இன்ன பிற நன்மைகளை தர இருக்கும் இத்திட்டத்தின் தேவையை முக்கியத்துவத்தை கழக அரசு வெகுவாக உணர்ந்திருக்கிறது. நிதி நெருக்கடியை ஒரு சாக்காக சொல்லிக் கொண்டிருக்காமல் உலக வங்கி போன்ற சர்வதேச நிறுவனங்களுடன் மத்திய அரசு தொடர்பு கொண்டு வேண்டிய நிதியை இத்திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு கால கடுவுக்குள் இத்திட்டத்தை நிறைவேற்றும்படி மைய அரசை விடாது தொடர்ந்து வலியுறுத்தும்னு சொல்கிறாங்க. இதை விட எல்லா கோணத்திலையும் தெளிவாக இன்றைக்கி என்னென்ன கேள்வி ஏற்கப்படுகிறதோ இதை அதுக்கு நேராக இது 2001 அதே நேரத்தில் 2009 இதுவும் தேர்தல் அறிக்கை, அவருடைய தேர்தல் அறிக்கை, அதில் நேர் விரோதமாக இதுக்கு எதிராக, காரணம் இதுக்கு வாய்ப்பே கிடையாது, நிறைவேற்றவே கூடாது. எப்படி எழுது, என்ன அர்த்தம்? 2001 இருந்த நிலைப்பாடு அது எப்படி தலைகளாக மாறும்? இத்தனை வாதங்களையும் நீங்கள் சொல்லிட்டு எப்படி மாற்றுறாங்க? வேறு ஒரு காரணமும் இல்லை. இந்த 2009 அப்போ தான் 23 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது. அது முடிஞ்ச உடனே இந்த தேர்தல் வருது. அந்த பெருமை பூரா காங்கிரஸுக்கு, யூபிஏவுக்கு, திமுகவுக்கு வந்துவிடும் என்ற ஒரே அரசியல் காரணத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் ராமர். ராமர் தான் கருவியானார், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் எடுபடாது. காரணம், தந்தை பெரியார் ராமர் யோகிதர் என்னான்னு பல வருஷங்களாக சொல்லிட்டார். அதுதான் மிக முக்கியம். வடநாட்டில் ராமர் வியாபாரம் பண்ணலாம், அரசியல் வியாபாரம் நடக்கும். வடநாட்டில் பிள்ளையார் வியாபாரம் நடக்கும், தமிழ்நாட்டில் பிள்ளையார் வியாபாரம் நடக்காது. நீ என்ன தான் காசு கொடுத்து கொண்டிருந்தாலும், ஏன்னா பிள்ளையார் அரசியல், சிவசுப்பிரமணியம் அவர்கள் ஒரு நல்ல சிந்தனையாளர், புத்தகமே எழுதியிருக்கார், பிள்ளையார் அரசியல் இங்கே நடக்கிறது இல்லை. அதனால தான் கலவரங்கள் கிடையாது பூராம. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தென் திசையை பார்க்கிறேன், அடடா பூரிக்கிறது சிந்தையெல்லாம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இது ராவணகாவியம் பாடிய பெண் பெரியாருடைய மண். காரணம் என்ன? பகுத்தறிவு அடிப்படையில் ஐயா ஒரே வார்த்தை கேட்டார், 1700,000 வருஷங்களுக்கு முன்னால் ராமர் பாலம், ராமர் கட்டினார் பாலம் அப்படின்னு. ராமாயணமே உண்மையாக நடந்த கதையா? ராமர்னு ஒருத்தர் பிறந்தாரா? அவர் அவதாரமாக பிறந்தார்ன்றது நீ எழுதியிருக்கிற. அவதாருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சமஸ்கிருதத்தில் நேரடியாக கீழே இறங்கியவர் அப்படின்னு அர்த்தம். பூராம அவதார் அப்படின்னா, அவதார் அப்படின்னா கீழே இறங்கிறது, அவர் பிறக்க மாட்டார். ஆனால் இதில் ராமர் பிறக்கிறார். எப்படி பிறந்தார்? அந்த ஆடாட்சிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அது நேரமும் இல்லை. ஆனால் நேரத்தில் இந்த ராமர் பிறந்தார்னு சொல்லி இல்லாத ராமர் பிறந்தார், அவர் பாலம் கட்டினார்னு கேட்ட உடனே உடனே விளக்கி சொல்லிவிட்டு குருகுலத்தில் படித்தவர்னால கலைஞர் கேட்டார், இல்லை ராமர் என்ன இன்ஜினியரா? அவர் எந்த காலேஜில் படித்தார்? இன்ஜினியர் பாலம் கட்டினார், பாலம் கட்டினார் என்ன? உடனே அத்வானியிலிருந்து அவர் வாபஸ் வாங்கணும். இன்னும் வடநாட்டில் ஒரு சாமியார், அவருடைய தலையை சீவுவேன் அப்படின்னு சீவரவர்களுக்கு பணம் கொடுக்குவேன் அப்படின்னார். கலைஞர் வந்து, திராவிட இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய தனி முத்திரை, ரொம்ப நாளாச்சுப்பா என் தலையை நானே சீவி, அதில் ஒன்றுமே இல்லையன்னார். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். என் தலையை சீவனம் செய்யணும்னு தான் நானே ஆசைப்படுறேன், ஒன்றுமே இல்லையே சீவரத்துக்குங்க. அதுதான் மிக முக்கியம்னு அது ரொம்ப துச்சமாக பதில் சொல்லி தூக்கி எறிஞ்சார். ஒன்றும் பதட்டம் அடையலை. காரணம் என்ன? பெரியார் கேட்டார் ஒரு கேள்வி ரொம்ப நாளைக்கு முன்னாலே, ராமாயணம் நடந்த கதையா? எப்போ? 4 யுகங்கள் சொல்கிறான். அதில் திரேதாயுகம், திரேதாயுகத்துக்கு 12 லட்சம், இது 17 லட்சம், 13 லட்சம் தான் திரேதாயுகத்துக்கு வருது, இது 17 லட்சம். இதில் இன்னொரு கதை சொன்னார், தேதாயுகத்தில் இருக்கக்கூடிய ராமாயணம் நடந்ததுன்னு சொன்னீங்க, ராமாயணம் நடந்த கதையா? ராமாயண பாத்திரங்கள் புத்தகம் வாங்கினா ஐயா எழுதியிருக்கிற ஆராய்ச்சி, இதுவரையில் அவர் செய்த ஆராய்ச்சியும் அவர் எழுப்பிய கேள்விகளுக்கும் யாரும் பதில் சொன்னதில்லை. கேட்டார் ஒரே ஒரு கேள்வி, அதில் ஒரு இடத்துல ராவணன் 50 லட்சம் ஆண்டுகள் ஆண்டான்னு எழுதியிருக்கான். பெரியார் கேட்டார், இல்லை நடந்ததே மொத்தமே 17 லட்சம், அதில் எத்தனையோ சங்கதிகள் இருக்குது, எத்தனையோ நடப்புகள் இருக்குது, அதில் ஒரு பகுதி இந்த நடப்பு. அப்படி இருக்கும்போது அதில் ஒரு பாத்திரம் ராவணன், அந்த ராவணன் 50 லட்சம் பண்ணான், மொத்தம் வருஷம் என்னன்னா 17 லட்சம். இதுக்கு உதாரணம் சொன்னார் ஐயா, சொன்ன உதாரணத்தையும் உங்களுக்கு இளைஞர்கள் தெரிந்து கொள்ளணும், அப்போ கேட்குற வாய்ப்பு இல்லாத இன்றைய இளைஞர்கள் அவள் புரிந்து கொள்ளணும். கூட்டம் நடந்தது, ஐயா சொல்லுவார், ராமசாமின்னு ஒருத்தர் பேசினார், ஐயா சொல்கிறது அப்படியே சொல்கிறார் பொதுக்கூட்டத்தில், ராமசாமின்னு ஒருத்தர் கூட்டம் வந்து நடந்தது கடலூரில்,
அவர் கூட்டம் வந்து மாலையில் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தாங்க, 10 மணிக்கு முடிஞ்சுது, அல்லது 11 மணிக்கு முடிஞ்சுது. அதில் இன்னொரு நேரம்லாம் பேசினாங்க, ஒரு 4-5 பேர் பேசினேன். அதுக்கப்புறம் ராமசாமி பேசினார். அந்த கூட்டத்தில் மொத்தம் 4 மணி நேரம் நடந்து அந்த கூட்டம், 11 மணி வரையில். அந்த கூட்டத்தில் ராமசாமி 7 மணி நேரம் பேசினார்னு எழுதுனா என்னையா கேட்பான்னு கேட்டார். மக்களுக்கு விளக்கும்படியாக ரொம்ப மொத்தமே நடந்தது 4 மணி நேரம், அதில் எப்படி 7 மணி நேரம் பேசியிருப்பேன் நான், இது சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு மக்கள் மத்தியில் உணரக்கூடிய அளவுக்கு, புரியக்கூடிய அளவுக்கு தந்தை பெரியார் அவர் சொன்னார். இப்போ ராமர் பாலன் நாம் இதை காட்டி நீதிமன்றத்தில் தடை. என்ன அர்த்தம்? அறிவியல் மனப்பான்மை, அரசியல் சட்டத்தில் நீதிபதிகளும் பதவியேற்கிறார், அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் செய்கிறார். அரசியல் சட்டத்தினுடைய 51A பிரிவில் என்ன பேர் சொல்கிறாங்க, இட் ஷால் பி தி டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியல் மனப்பாங்க, டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, ஏன் எதற்கென்று கேட்கக்கூடிய உணர்வு, ரிஃபார்ம் அண்ட் ஹியூமனிசம். இந்த 4 அம்சங்கள் ரொம்ப மிக முக்கியம். ரிஃபார்ம், சீர்திருத்தம் பண்ணணும். அடுத்தது ஹியூமனிசம், மனிதநேயம். இந்த 4 பரப்ப வேண்டியது. அது மேலே பிரமாணம் எடுத்துக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறவர்கள் தானே மாண்புமிகு நீதிபதிகள். அப்படி இருக்கும்போது வெறும் நம்பிக்கைன்னு சொன்னால் அதை ஏற்றி இவ்வளோ பெரிய திட்டம், மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம், பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய திட்டம், பல பகுதிகள் வளர வேண்டிய ஒரு திட்டம், அந்த திட்டத்தை வெறும் மூட நம்பிக்கைக்காக, ஆதாரமில்லாத ஒரு நம்பிக்கைக்காக கிடப்பில் போடுவதா? அதுவும் மக்கள் வரி பணம் 2000 கோடிக்கு மேலே செலவழிக்கப்பட்டது. இப்போ கூட ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் அந்த தடையை நீக்கி அந்த ஒரு திட்டத்தை எடுத்தால் வேக வேகமாக செய்ய முடியும். இன்றைக்கா அன்றைய தேவைப்பட்டதை விட அதிகமான அளவுக்கு செலவு பண்ணலாம். அப்போ தானே சப்கா சாத் அந்த பெருமையை நீங்கள் சொல்லிட்டு போங்களேன். உங்களே கூப்பிட்டு சேது சமுதிர கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றிய மோடி அவர்களே, வருகவர்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், கோபேக் போய் வராத அப்புறம் தமிழ்நாட்டில் வந்தால் என்ன, நீங்கள் அந்த யோசனை இல்லையே உங்களுக்கு வளர்ச்சி. ஆனால் என்ன செய்தாலும் இதுக்கு என்ன காரணம் இல்லை, அது பெரிய அளவுக்கு ராமர் பாலம் அமைச்சர், ராமருக்கு தானே நாங்கள் கோயில் கட்டுவோம் ராமர்னு சொன்னால் இன்றைக்கு என்ன நிலை? உங்களுடைய அமைச்சர் எதை அடிப்படையாக வைத்து சொல்கிறார், சொல்லிட்டாரே, கோர்ட்டில் திரும்ப திரும்ப அந்த வழக்கு இருக்குது, அரசாங்கத்திலிருந்து ஒரு தரப்பும் பதில் வரலை, பதில் வரலை, வாய்தா 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 போயிட்டுருக்காங்க ஊராமே. அப்படி இருக்கும்போது அவர்கள் தெளிவாகவே இன்றைக்கு அந்த அமைச்சர் இவர்கள் சொன்ன மாதிரி தெளிவாக சொல்லிட்டார், அது வெறும் மணற்பாறைகள், எந்த ஆதாரமும் இல்லை தெளிவாக. இதை ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது மாதிரி முழுக்க முழுக்க விளக்கி சொல்லி கலைஞர், மற்றது எங்களை போன்றவர்கள், கட்சி தலைவர்கள் எல்லாம் சொன்னது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய இன்றைய கல்வித்துறையில் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறையினுடைய துணைத் தலைவராக இன்றைக்கும் பொறுப்பேற்கக்கூடிய மேனாள் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த அருமை டாக்டர் ராமசாமி அவர்கள், எம்ஏ பிஹெச்டி அவர்கள், ஆதாம் பாலம் ஒரு ஆய்வு என்று ஒரு புத்தகத்தை அப்போது வெளியிட்டிருக்கிறார். ஏன்னா இந்த செய்திகளை நீங்கள் எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளணும். இந்த ஆதாம் பாலத்தை பற்றி ஒரு ஆய்வுன்னு எல்லா கண்ணோட்டத்தோடும் ஒரு நூல் ஆய்வு என்று சொல்லி, இதை மிக முக்கியமாக ஜோன்ஸ் வால்கேர் என்ற ஜெர்மானிய ஆராய்ச்சியாளர் 1891 ஆதாம் பாலத்தை நேரில் ஆய்வு செய்து ஆதாம் பால அணையின் வரலாறு என்ற தலைப்பில் ஒரு அரிய ஆய்வு நூலை எழுதியுள்ளார். அவர் ஆதாம் அணை உருவான விதம் பற்றி சுருக்கமாக கூறுவதென்றால், கடலில் மேலோட்டமாக படிந்துள்ள மணல் அடுக்குகள் மீதான இந்திய பெருங்கடலின் தாக்கமும் அவைகளுடன் இந்திய பெருங்கடல் கொண்டிருந்த இடையறாத உறவும் தான் ஆதாம் உருவாவதற்கு காரணம் என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்லி உள்ள பல கோணத்தில் இதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். கம்பராமாயணத்தில் இருந்ததை பற்றி கவிஞர் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஏராளமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே, எனவே இந்த நிலையில் இன்றைய தினம் மிக முக்கியமாக இது தேவை என்பது
ஒன்று உங்கள் கருத்துப்படியே அதில் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நியாயமாக இவ்வளோ பெரிய பொது திட்டத்தை நீங்கள் வலியுறுத்த வேண்டும். இந்த திட்டத்தை நாங்கள் செய்கிறோம். அது மட்டுமல்ல, இது ஏதோ யூபிஏ செய்தது, காங்கிரஸ் செய்தது, ஆகவே அரசியல் ரீதியாக நாங்கள் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் என்று அவள் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன, அதை தொடங்கியது பாஜக மிகப்பெரிய அளவுக்கு வாஜ்பாய் காலத்தில் மிக முக்கியமாக அவர்கள் ஆதரித்தது. எனவே நீங்கள் அதையும் சொல்லலாம். ஆகவே தான் உங்களுக்கு அந்த அரசியல் இக்கட்டான ஒரு சூழலும் இல்லை மிக முக்கியமாக. அது மட்டுமல்லாமல் நண்பர்களே, இன்றைய அந்த துறைக்கு எப்படி டிஆர் பாலு அவர்கள் அமைச்சராக இருந்தாரோ அதே பொறுப்பில் இன்றைக்கு கப்பல் துறையில்னாலும் மற்ற துறையிலே இருக்கக்கூடியவர் மிக முக்கியமாக நிதின் கட்கரி. அவர் ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு தலைவராக இருந்தவர், இப்போ அமைச்சராக இருக்கார். அவர் சார்பில் கேள்வி கேட்டபோது என்ன சொன்னார், மிக முக்கியமாக நீங்கள் நல்லா நினைத்து பார்க்க வேண்டும். தெளிவாக சொல்லும்போது, சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை நாங்கள் கைவிடவில்லை, அதை நாங்கள் நிறைவேற்றுவோம், நாடாளுமன்றத்திலே சொல்லி அது நிறைவேற்றப்படணும். தேர் இஸ் அ கமிட்டி ஃபார் அஷூரன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அஷூரன்ஸஸ். திட்டமிட்டு எது அறிவிக்கிறார்களோ பார்லிமெண்டரி முறைப்படி அந்த அறிவிப்புகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது பாராளுமன்ற ஆட்சி மன்ற முறைகள் அல்லவா? எனவே நாங்கள் கேட்கறது பூரா தர்க்க ரீதியாக கேட்குறோம், சட்ட ரீதியாக கேட்குறோம், நியாய ரீதியாக கேட்குறோம். அதுதான் மிக முக்கியமானது. அப்படி வருகிற போது அவர் சொல்லியிருக்கிறார், இன்றைக்கி என்ன அதில் சிக்கல், தயவு செய்து நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். எனவே மிக இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம், நெருக்கடி, உலகம் முழுவதும் நெருக்கடி வரக்கூடிய சூழல். தமிழ்நாட்டில் இங்கே நீங்கள் சப்கா சாத் சொல்லி 2 கோடி பேருக்கு 1 வருஷத்தில் வேலைன்னார் யார் பதவிக்கு வரும்போது. இப்போ 9 வருஷம் ஆயிருக்கு, 9 × 2 = 18 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சாங்க? ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறவர்களுக்கு, பாவம் அண்ணாமலைகளுக்கு இது தெரியாது. அதுக்கு மேலே தமிழ்நாட்டு மாலை நீங்கள் திமுக வேலை கொடுத்துதான்னு கேட்குறாரு. அதை செய்கிற அதுக்கு முன்னால் நீங்கள் எதை சொல்லி பதவிக்கு வந்தீர்களோ அதை முதல்ல வழிகாட்டுங்க. பணத்தை பூரா எடுத்துக்கொண்டு அங்கே வச்சுக்கிட்டு வர வேண்டிய, எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை, ஜிஎஸ்டியினுடைய பணத்தை கூட தெளிவாக உடனே கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டு இங்கே வைத்திருக்கும் போது, இங்கே அவ்வளவும் வைத்துக்கொண்டு இவ்வளோ சிக்கலாக இருக்கும் போது, எங்களுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர் எடுத்துக்காட்டாக தொழிற்சாலைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கும் ஒரு ஒன்றிய அரசும் மாநில அரசும் தெளிவாக வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் செய்ய வேண்டிய வேலை என்ன? மிக தெளிவாக சேது சமுத்திர கால்வாய் திட்டம் என்பது இருக்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கும் எதிர்காலத்திலே வர இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான பொருளாதார சிக்கல்களிலே இருந்து இளைஞர்களை மீட்பதற்கு. ஏற்கனவே அந்த கோவிட்னால் நம்ம வேலைவாய்ப்புகள் மற்றது பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு மாற்று வழியாக இன்றைக்கு இருக்கிறது. ஒன்றே ஒரு தான் காரணம், இது வரையில் சொன்னீங்க, நீதிமன்றம் தடையாணை. தடையாணைக்கு இடமே இல்லை, அதுதான் மிக முக்கியம். நம் நாட்டு நீதிமன்றங்களுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறத பற்றி இன்றைக்கி அருள்மொழி அழகாடு சொல்லியிருக்காங்க. நான் அந்த இடத்துக்கு போனால் அது தனியாக நிறைய பேச வேண்டியிருக்கு. இப்போ நீதிமன்றத்தில் என்னென்ன செய்கிறாங்க, அது எவ்வளோ சரியாக இல்லையாங்கிறதுக்கு நாடாளுமன்றத்தில் இவர்களே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கொலிஜியத்தில் சொன்னது எங்களுக்கு வரல, எங்கே சொன்னது அங்கே வரலன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ அந்த பிரச்சனைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. தடை ஆணையை நீக்க வேண்டும். ஏன்னா இதுவரையில் நீங்கள் வந்து பதில் சொல்லலை, மத்திய அரசு ஒன்றிய அரசு சொல்லலைங்கிறது தான் அந்த வழக்கு தள்ளி போட்டிருக்காங்க. சுப்பிரமணிய சாமியும் உங்கள் கட்சியில் இல்லை, அவர் அடிக்கடி எந்த கட்சியில் இருக்காருன்னு அவருக்கே தெரியாது. அதுதான் மிக முக்கியம். மிகப்பெரிய அளவுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்த பதில்கள் பல வகையில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைந்திருக்கிறது. இது என்னென்னையா செஞ்சாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா, நாசாவிலிருந்து அப்படியே வந்தது ராமர் வச்சார் அப்படி கதை போட்டான் பூரா. நாசாவிலிருந்து வந்ததுன்னா எங்கெங்கேயோ வந்ததுங்கண்ணா. ஏன்னா இவன் 7 பூலோகம், மேலே 7 லோகம், கீழே 7 லோகத்திலிருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாதா? நம்ப மாட்டான். அதுக்கு மேலே என்ன பண்ணால், அங்கே 2 ஆளை வச்சு பிடிச்சான், எல்லாருமே பண்ணாங்க. அவங்க சொன்ன மாதிரி சரஸ்வதி இது என்னென்ன படங்கள் இருக்குது அந்த என்று சொல்லுவது மாதிரி. ஆகவே ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி நண்பர்களே, இன்றைய வேலைவாய்ப்பு, வணிகர்களுடைய வாய்ப்பு, தமிழ்நாட்டின் செழுமை, இது அத்தனையும் கருதினாலும் மூட நம்பிக்கையினால் ஒரு தெரியல. எனவே இதிலிருந்து இன்னொன்று தெரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில்
ஏன் வந்து மூட நம்பிக்கை ஒழிப்பை திராவிடர் கழகம் இடையறாமல் செய்யுது? ஏன் பகுத்தறிவு பிரச்சாரம் செய்யுது? உடனே ஐயோ இவங்க எங்களை புண்படுத்துகிறாங்க, எங்களை புண்படுத்துகிறாங்கன்னு. டாக்டர் ஊசி போடும்போது புண்படுத்தி தான் உள்ளே விட்டு குளிக்கத்தான் செய்யும். உன்னை சாகடிப்பதற்கல்ல, உன்னை வாழ வைப்பதற்காக, எங்களுக்காக அல்ல உங்கள் பிள்ளைகளுக்காக. அது மாதிரி முழுக்க முழுக்க நாங்கள் யாரையும் புண்படுத்துவதில்லை, மக்களை பண்படுத்தித்தான் எங்களுக்கு பழக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த பதில்கள் தெளிவாக்கி இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தோழர்கள் அத்தனை பேரும், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு வேண்டும் என்று கேட்கிற இளைஞர்களே, நீங்கள் அடுத்தபடியாக வேலைவாய்ப்பு வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக உங்கள் குரலை கொஞ்சம் மாற்றி சேது சமுதிர கால்வாய் திட்டத்தை அமல்படுத்துங்கள் என்று கேளுங்கள். வேலைவாய்ப்பு உங்கள் வீட்டு கதவை தட்டும், மிக முக்கியமாக. இது ஏதோ திமுகவுக்கோ மற்றவர்கள் இல்லை, பிஜேபி நீங்களும் உரிமை கொண்டாடலாம், நாங்கள் தான் தொடங்கணும்னு சொல்லுங்கள், எல்லோரும் உரிமை கொண்டாடலாம். எங்களுக்கு திட்டம் தேவை, எங்களுக்கு தமிழ்நாட்டு வளர்ச்சி தேவை, தமிழ்நாட்டு இளைஞர்கள் தேவை, மிக முக்கியமாக. அதையெல்லாம் விட்டுட்டு சமஸ்கிருதத்துக்கு இத்தனை கோடி அல்லது இதுக்கு என்று நீங்கள் போய்கொண்டு இன்னமும் நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் வடநாட்டில் என்னென்னோ பண்ணி ராமர் கோயிலை கட்டுறோன்னு கட்டலாம் சரி, ஆனால் அதை விட முக்கியம் இங்கே தமிழ்நாட்டில் சேது சமுதிர கால்வாய் திட்டம். சேதுங்கிறதுடைய பொருளோ ராமர் வந்து கட்டினாருங்கிறதுக்கு ஆதாரமோ இல்லைன்னு அந்த விவகாரத்தில் கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞருடைய பெருந்தன்மை எவ்வளவு உண்மையான அக்கறை என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம், இந்த பிரச்சனையில் ராமர் பாலன் சொல்லி நிறுத்தக்கூடிய அளவுக்கு வந்தவுடனே வேதனைப்பட்டு சொன்னார், அடுத்தபடியாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அழைச்சி சொன்னார், பரவாயில்ல அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடம் நீங்கள் கட்டுறதுனா கூட எங்களுக்கு சேது சமுதிர கால்வாய் திட்டம் வரட்டும், ஓ ராமர் பாலன் அப்படியே வேணாலும் இருக்கட்டும் கேட்டார். அப்பவும் செய்யலையே. அப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் உங்களுக்கு இருக்கிற அக்கறை என்ன? உண்மையான அக்கறை இருந்தால் என்ன? இது இந்த கழக ஒரு தாய் இந்த யாருடைய குழந்தைன்னு வர்றதில் வழக்கு வரும் பாருங்கள், ரெண்டாக வெட்டி கொடுங்கன்னு கேட்டப்போ இல்லை இல்லை அவங்ககிட்டே இருக்கணும் கேட்ட மாதிரி இல்லை இல்லை எங்களுக்கு திட்டம்தான் வேணும், பரவாயில்ல ராமர் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் அந்த இடம் எங்களுக்கு முக்கியமல்ல அப்படின்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தால் காரணம் என்ன? உண்மையான மக்களை பற்றிய கவலை சிந்தனை திராவிட இயக்கத்துக்கு உண்டு. அதற்கு பெயர் தான் திராவிட மாடல். மக்களை பற்றி கவலை இல்லை, நாங்கள் வெறும் பக்தியை தான் காட்டுவோம்னு சொன்னால் அது வேறு மாடல். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வாதாடுகிற கட்டம் இப்போது இருக்கிறது. வாதாடு மூலமாக எடுத்து சொல்கிறோம், மக்களுக்கு விழிப்புணர்வை சந்து பொந்துகள் பட்டி தொட்டிகள் நாடு நகரம் அத்தனையும் எடுத்து இந்த விளக்கி சொல்லுவோம். தேவைப்பட்டால் பிறகு போராட்ட களமாகவும் இது மாறும், அதற்கும் நாங்கள் தயார்னு சொல்லி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைத்து தோழர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இது ஒரு துவக்கம், இந்த துவக்கம் பெருக வேண்டும். இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் இதில் அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு விடைபெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாக விட, உன் அறிவு பிடிச்சு அதை சிந்தி.